வெற்றி வாய்ப்பு யாருக்கு மேடம் அதிகமா இருக்கு, அதிமுக கூட்டணிக்கா இல்ல டிடிவி சார் இருக்கிற பாஜக கூட்டணிக்கா இல்ல எல்லாத்தையும் திமுக கூட்டணிக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் கையில தான் எல்லாமே. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி முடிவெடுக்க தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? மூணு அணியா இருக்கிற அதிமுக ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக என்னங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமா ஒன்றாவதுக்கு உரிய நேரம் வந்துட்டதா தான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். வேற என்ன, தமிழ்நாடு அரசு வந்து இப்ப தேர்தல் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தேர்தலை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை அவங்க கவனிக்கிறதே விட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு துப்புரவு பெண் தூத்துக்குடியில் பட்ட பகலில் கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஏன் நடந்தது என்ன நடந்ததுங்கிறதுக்கு நான் உள்ளர போக விரும்பலை. ஆனால் நான் கேட்குற ஒரே கேள்வி, முதலமைச்சர் கையில் இருக்கிற போலீஸ் துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு? பூ கட்டிருக்கா இல்லை இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வீரங்கியா பின்னாடி போயிட்டு இருக்கா அப்படிங்கறத முதலமைச்சர் தான் சொல்றாங்க. ஆவின் பாலு அதுல வந்து புழு பூச்சி இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து இது முதல் முறை இல்லை, தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உடனே என்ன ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க, இந்த பாலை யாரையும் உபயோகிக்க வேண்டாம் அப்படின்னு. இதுக்கு அரசாங்கம் இருக்குது, ஒரு இது பால்வளத்துறை இருக்குது, இதுக்கு ஒரு மந்திரி, இந்த நிர்வாகம்லாம் அப்புறம் எதுக்கு நடத்துகிறீங்க? தேவையே இல்லையே. அப்போ உங்களுடைய நிர்வாகத்தில் குறை இருக்குது, அது பாலில் தெரியுது. அதனால இதே அம்மா இருந்தவங்க நடந்துதா? ஒரு முறை ஏதாவது நடந்துருக்குமா? இல்லையே. ஏன்னா அவங்களுடைய கவனம் எல்லா இடத்துலையும் இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எப்படியாவது போய் சொல்லி ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல மட்டுமே நினச்சிட்டு இருக்காரு. இது நாடாளுமன்ற தேர்தல் 26 அது வந்து எங்களுக்கும் திமுகவுக்குமான நேரடி தேர்தல். அந்த தேர்தலில் நான் யாருங்கிறதையும் காட்டுவேன், திமுக என்ன ஆகுங்கிறதையும் நான் கணிச்சு வச்சேன். இப்போ வாக்காளர் பெருமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, வாக்காளர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மத்தியில பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கேக்கான தேர்தல் இல்லை. மத்தியில் எந்த ஆட்சி வரணும், இது வரைக்கும் வந்ததில் பார்க்கும்போது எது தேவலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு ஓட்டு போடணும் என்னோட இது. என் மனசில் ஒன்று இருக்கு, யார் வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை போய் இப்போ சொல்ல முடியாது. பங்காளி சண்டை மாதிரி போயிட்டு இதுக்கு நான் என்னத்தை சொல்ல முடியும் இந்த நேரத்தில். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், 26 அனைத்தில் நிச்சயம் வெற்றி பெறும். அப்போ நான் இப்போ எவ்வளவு அமைதி காக்கணும் அதுக்கு உண்டான விட மிக விரைவில் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.